அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் எத்தனை விதமான பொக்கிஷங்கள் இருந்தாலும் இவர்கள் இருந்தால்தான் நம்முடைய வாழ்வில் வசந்தம் இருக்கும் அவர்களை பாதுகாப்புடன் அரவணைத்து செல்லும் பொழுது வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர்கள் மகிழ்ச்சி கொண்டால் நம் வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சியே அவர்களின் மனம் நோகும்படியாக நடந்து கொண்டாலும் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள் நம்மை தூற்றவும் மாட்டார்கள் எல்லாம் காலம் செய்த நேரம் என கூறிக்கொண்டு அவர்கள் நன்றாக இருக்க வேண்டுமென வாழ்த்தி விட்டு காலத்தை கடத்த முயற்சி செய்வார்கள் அவர்கள் வேறு யாரும் இல்லை நம்முடைய பெற்றோர்கள்தான் பிள்ளைகள் மகிழ்ச்சியே தங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம் என கடைசி மூச்சு உள்ளவரை நினைக்கும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நம் பெற்றோர்கள் மட்டுமே கடைசி காலத்தில் இவர்களை நாம் மிகவும் கவனத்துடனும் பாசத்துடனும் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதை அனைவருமே செய்து வருகின்றோம் ஆனால் ஒரு சிலர் செய்யும் காரியமோ நம் நெஞ்சை பதற வைக்கும் அளவிற்கு உள்ளது இன்று நாம் பார்க்க இருக்கும் நிகழ்ச்சியில் உள்ள ஒரு தாயின் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படி என்னதான் நடந்தது பார்ப்போம் சொத்திற்காக பெற்ற தாயை நடு நீடித்து தள்ளிய அதிகாரி பாச மலர்களான தங்கைகளையும் துரத்தி அடித்த சோகம் களத்தில் இறங்கிய எஸ்பி சட்டம் சொல்வது என்ன நாம குழந்தையா இருக்கும் போது தாய் எப்படி பார்த்தாங்களோ அது மாதிரி அவங்க வயசான காலத்துல நாம அவங்க குழந்தையா நினைச்சு பார்த்தோம் உண்மையும் பின்னணியும் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை என்ற பாடல் வருவை நினைவு தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை என்ற பாடல் வரியை நினைவு கூறாதவர்களே இல்லை என்று சொல்லலாம் தாயின் பாசத்தை உணர்ந்தவர்கள் தாயின் அருமையை உணர்ந்தவர்கள் இந்த படுவாதக செயலை செய்ய மாட்டார்கள் செய்யவும் யோசிக்க கூட மாட்டார்கள் ஆனால் ஒரு சிலரோ தாய் என்றும் பார்க்காமல் அனாத இல்லங்களில் சேர்ப்பதும் சொத்துக்காக தாயை விட்டு செல்லுவதும் வாடிக்கையாகி வருகிறது இதே மாதிரியான சம்பவம் ஒன்று விழுப்புரம் மாவட்டத்தில் அரங்கேறி உள்ளது யார் அந்த தாய் அவரை நடுவீதிக்கு தள்ளிய அந்த மகன் யார் விரிவாக பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எப்பொழுதும் போல் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது அங்கு புகார் அளிக்க வரும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாமதப்படுத்தாமல் செய்து தர வேண்டும் என மாவட்ட காவல்துறை எஸ்பியான ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டிருந்தார் சாத்தான்குளம் பிரச்சனைக்கு பிறகு போலீஸ் நண்பர்கள் குழுவினருக்கு தமிழகத்தில் முதல் முதலாக தடை விதித்தது விழுப்புரம் மாவட்டத்தில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பிட்ட நாளில் பொதுமக்களின் புகார்களை காவல்துறையினர் பெற்று கொண்டிருந்தனர் அப்போது வயதான மூதாட்டி ஒருவர் புகார் மனுவுடன் வந்தார் நடப்பதற்கு சிரமப்பட்டு வந்த அந்த மூதாட்டியை அங்கிருந்தவர்கள் வழிவிட்டு அவருக்கு உதவி செய்தனர் அங்கிருந்த காவல்துறையினரும் அவர் கொண்டு வந்த புகார் மனுவை பெற்றுக் கொண்டனர் இவை அனைத்தையும் சிசிடிவி காட்சியில் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி ராதாகிருஷ்ணன் கவனித்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் புகார் கொண்டு வந்துள்ள மூதாட்டியை அமர வைத்து போலீசார் புகார் குறித்து விசாரிக்க தொடங்கினர் மூதாட்டி அளித்த புகார் மனுவில் தன்னுடைய பெயர் கிருஷ்ணவேணி என குறிப்பிட்டிருந்தார் அவருக்கு வயது நூற்றி எட்டு என குறிப்பிடப்பட்டிருந்தது தான் விழுப்புரம் மாவட்டத்தில் வண்ணார வீதியில் சிறுபந்தாடு பகுதியில் வசித்து வருவதாக அந்த புகார் மனுவில் கூறியிருந்தார் மேலும் தன்னுடைய கணவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இறந்துவிட்டதாக குறிப்பிட்டிருந்த மூதாட்டி இறப்பதற்கு முன் சேர்த்து வைத்த சொத்துக்கள் மற்றும் இளைய மகன் பழனிசாமி சம்பாதித்த நிலம் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கர் என சுமார் பதினோரு ஏக்கர் நிலத்தை தன்னுடைய மூத்த மகன் கணேசன் தன்னை ஏமாற்றி சொத்துக்கள் அனைத்தையும் அபகரித்து கொண்டு மனைவியுடன் புதுச்சேரியில் குடியேறிவிட்டதாக புகார் மனுவில் கூறியிருந்தார் இந்த புகார் மனுவை வாசித்த காவலர்களும் இதனை அறிந்த அங்கு குழுமி இருந்த பொதுமக்களும் மூதாட்டியின் நிலையை கண்டு கவலைப்பட்டனர் அங்கு உன்னிப்பாக கவனித்த எஸ்பி திடீரென அவரது அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து மூதாட்டி அருகே சென்று அந்த புகார் மனுவை வாங்கி வாசிக்கத் தொடங்கினார் கஷ்டத்தோட குடும்ப ஓடுகுது ஏதோ எங்களால முடியல எல்லாம் விதவியா போயிட்டோம் இருக்கிற கஷ்டத்துல நான் வந்து கேட்டேன் நீ கொடுக்க மாட்டேன் என்னென்ன ஒன்றா உன் கையில் உள்ளது கூடு நான் அதிக கூட கேட்குறேன் எதை இந்த வீட்டை நான் ஆளுகிற அவ எழுதி கொடுத்து கேட்டேன் நீங்கள் பார்க்க இடத்துல பாருங்கள் என்னால் ஒரு பொடி மண்ணு கூட நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் எங்கே போடுறமோ பார்த்துங்க போடுறோம் உடனே இந்த கோவத்தோட கொடுமை நாங்கள் எஸ்பிகிட்ட போய்ட்டு அனைத்து பெற்றோர்களுக்குமே தங்கள் பிள்ளைகள் நன்றாக கவனித்துக் கொள்வார்கள் வேளா வேலைக்கு உணவு தருவார்கள் வீட்டில் இருக்கும்போது பேரன் பேத்திகளுடன் கொஞ்சி விளையாடி எஞ்சிய நாட்களை கடத்து விடலாம் என்பது முதியோர்களின் இயல்பான ஆசைதான் குடும்பத்தை வழிநடத்தி கடைசி வரை நன்றாக பார்த்து கொள்வார் என எண்ணிய மூதாட்டி கிருஷ்ணவேணி அவர்களுக்கு அதிர்ச்சிகளை மட்டுமே பரிசுகளாக அவரது மகன் கணேசன் கொடுத்து வந்தது மூதாட்டிக்கு மனவேதனையை தந்திருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண யாரும் சமரசம் செய்ய முன்வராததால் கவலை அடைந்த மூதாட்டி கிருஷ்ணவேணிக்கு காவல்துறையில் புகார் அளிக்கலாம் என அக்கம் பக்கத்தினர் ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் அதன் பிறகுதான் காவல்துறைக்கு முடிவு செய்தார் அதன் பிறகு என்ன நடந்தது பார்ப்போம் காவல்துறை உயரதிகாரி ஒருவர் நேரடியாக விசாரணையில் இறங்கியதால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் என மூதாட்டி கிருஷ்ணவேணி பெரிதும் நம்பினார் மூதாட்டி கிருஷ்ணவேணியிடம் நடந்த விவரங்களை எஸ்பி கேட்க துவங்கினார் அவரிடம் பேசிய மூதாட்டி கிருஷ்ணவேணி தன்னுடைய மகன் கணேசன் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் என்றும் தன்னுடைய மூன்று மகள்களும் கணவனை இழந்து விதவியாக இருந்து வருவதையும் தாங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்த பூர்வீக வீட்டை பிற்காலங்களில் நன்றாக கவனித்துக் கொள்வேன் என நைசாக பேசி அனைத்து பத்திரங்களிலும் கையெழுத்து வாங்கி அபகரித்துக் கொண்டதோடு பதினோரு ஏக்கர் நிலத்தையும் பிடுங்கிக் கொண்டு நடுவீதியில் விட்டுவிட்டதாக கண்ணீருடன் தன்னுடைய நிலையை எடுத்து கூறினார் சிறிது காலம் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு வந்த நிலையில் தற்பொழுது எந்த வருமானமும் இன்றி உணவிற்கே வழியில்லாமல் தவிப்பதாக கூறினார் இருக்கும் பூர்வீக சொத்தில் ஒரு ஓலை குடிசை போட்டுக்கொண்டு மூன்று மகள்களுடன் காலத்தை கழித்து விடலாம் என நினைத்திருந்த தனக்கு அந்த இடத்தையும் தன்னுடைய கணவனை மிரட்டி கையெழுத்து வாங்கிக் கொண்டு விட்டதையும் பின்னாளில் தெரிந்து கொண்டதாக மூதாட்டி கிருஷ்ணவேணி வேதனையுடன் கூறினார் இவை அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட மாவட்ட எஸ்பி இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் புகாரில் கிருஷ்ணவேணி குறிப்பிட்டிருந்த அவரது மகன் கணேசனின் விலாசத்தை பெற்றுக்கொண்டு கவலைப்படாமல் செல்லுங்கள் காவல்துறை உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என உறுதியளித்தார் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கணேசன் வசித்து வருவதை அறிந்த காவல்துறையினர் அவரது வீட்டிற்கு விரைந்தனர் இந்த புகார் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறும் கணேசனுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கிறது ஒரு பையன் பொண்ணு நூற்றி எட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா தங்கச்சி அண்ணா இவங்களுக்குள்ள நிலம் பூமி தகரா தான் ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க கொடுத்துட்டாங்களா என்ன ஆண்டவன் யார் கூட சாப்பிட்றீங்க எங்கள் பொண்ணு வந்து ஆக்கி போடுது அவங்க எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு இந்த ஒரு மாதம் மாதம் அதுக்கு முடிஞ்சு பொங்கி சாப்பிட்டுக்கணுன்னா இப்போ நேத்திரம் சரியாக தெரியாததுனால அந்த பொண்ணை கிட்டேந்து இருக்கிறேன் நானே செய்வேன் இந்த பைப்பில் தண்ணி பிடிப்பேன் குளிப்பேன் துணி துவச்சி போட்டுக்குவேன் நானே எல்லா வேலையும் செய்துக்குவேன் தான் ஒரு மாதமாக எங்கள் பொண்ணை என்னால் முடியல குத்தி இல்லை கால் இல்லை இல்லை இருந்து முகத்தில் கூட மூழ்கெடுத்து இல்லைங்க ஆமாம் என்ன செய்யறது போலீசார் வந்து சென்றதும் சிக்கலில் சிக்கி கொண்டோம் என கணேசன் உணரத் தொடங்கினார் போலீசார் சொன்ன தேதியில் விசாரணைக்கு ஆஜரானார் கணேசன் தாயார் கிருஷ்ணவேணி அளித்த புகாரின் பேரில் கணேசனிடம் போலீசார் விசாரணையை துவக்கினர் பெற்ற தாயின் சொத்தை அபகரித்து கொண்டதோடு கணவனை இழந்து வாடும் தங்கைகளின் நிலைமையை பற்றி சற்றும் யோசிக்காமல் நடுவீதியில் விட்டு சென்றது குறித்து போலீசார் விசாரித்தனர் பெற்ற தாயை கொடுமைப்படுத்தினால் இதற்கும் தண்டனை உண்டு என்பதை கணேசனுக்கு காவல்துறையினர் உணர்த்தினர் இனி வரும் காலங்களில் தாயை நன்றாக பார்த்து கொள்ள என அறிவுறுத்தி கணேசனுக்கு புத்திமதி வழங்கினர் இதோடு நின்றுவிடாமல் தாயை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன் அவரையும் என் தங்கைகளையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் என பத்திரத்தில் எழுதி வாங்கிக் கொண்டனர் பத்திரத்தை வாங்கி பெற்றுக்கொண்ட மாவட்ட எஸ்பி ராதாகிருஷ்ணன் உடனடியாக அந்த பத்திரத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் அவர் எங்கு புறப்படுகிறார் என்று யாருக்கும் தகவல் அளிக்கப்படவில்லை ஆனால் அவருடைய வாகனம் சென்று நின்ற இடமும் அந்த மூதாட்டி நிற்கும் வசிப்பிடம் ஏதாவது காவல்துறை பற்றி நெகட்டிவான செய்திகள் வந்துவிட்டால் போதும் உடனடியாக பஞ்ச செயலுக்கு ஏற்ப காமெடி துணுக்குகளை போட்டு மீம்ஸ் தயார் செய்வதில் எப்பொழுதுமே போட்டி உண்டு ஆனால் அவர்கள் செய்யும் நல்ல காரியங்கள் ஒரு சில நிமிடங்களில் வந்து சென்றுவிடும் ஆனால் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினரின் இந்த செயல்பாடு அனைத்து தரப்பு மக்களையும் பெரிதும் கவர்ந்திருக்கிறது என்றே கூறலாம் தாயின் வேதனைகளையும் வழிகளையும் உணர்ந்தவர்களால் மட்டுமே இதுபோன்ற விஷயங்களில் தனிப்பட்ட அக்கறை கொண்டு செயல்பட முடியும் பாராட்டு தெரிவிக்கும் அதே நேரத்தில் தவறு செய்யும் போது சுட்டிக்காட்டுவது கோப்பியம் நிகழ்ச்சிக்கு தனி பங்கு உண்டு என்பதை காவல்துறை உயர் அதிகாரிகளும் உணர்ந்தே உள்ளனர் குற்றம் குற்றமே நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே மேலும் இதுபோன்ற விஷயங்களில் சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் காவல்துறை உயரதிகாரி ஒருவர் தங்கள் பகுதிக்கு வந்ததைக் கண்ட அப்பகுதி மக்கள் ஆச்சரியம் மூதாட்டி வசித்து வரும் அந்த குடிசை வீட்டிற்கு சென்றார் ராதாகிருஷ்ணன் மூதாட்டியிடம் இனிமேல் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தங்களுடைய மகன் கணேசன் இனிமேல் உங்களை நன்றாக பார்த்துக் கொள்வார் என கூறினார் இதை கேட்ட மூதாட்டி கிருஷ்ணவேணி மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் கணேசன் எழுதி கொடுத்த பத்திரத்தை அவரிடம் கொடுத்தார் எஸ் பி அதான் இல்லையா ஒரு தாய் அப்படிங்கிறது வந்து நாம குழந்தையா இருக்கும் போது தாய் எப்படி பார்த்தாங்களோ அது மாதிரி அவங்க வயசான காலத்தில் நாம் குழந்தையாக நினச்சி பார்த்துக்கணும் ஒரு குழந்தையாக நினச்சி நம்ம வந்து பார்த்துக்கணும் சரியா இதில் வந்து போலீஸ் போனாங்க அப்படின்லாம் வருத்தப்படக்கூடாது இந்த மாதிரிலாம் எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது ஒரு குடும்பம் போலீஸும் ஒரு குடும்பம் தான் இல்லையா இப்போ நான் இங்கே வந்திருக்கேன்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் வந்திருக்கேன் சரியா அதில் மனமோ வந்து அவங்களுடைய பிற்கால இந்த இப்போ இருக்காங்க இல்லையா சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவங்களெல்லாம் இத்தனை வேறு பெற்று வளர்த்து இல்லையா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இன்றைக்கி வந்து மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது இன்றைக்கி வந்து மனசில் கஷ்டம் கூடாது நம்ம பெற்ற பிள்ளைங்க நல்லா நம்ம பார்த்துக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்யணும் அவங்க சந்தோஷமாக அந்த நேரத்தில் அவங்க வச்சுக்கணும் ஒரு குழந்த வந்து பசிக்கு அழுகும்போது என்ன செய்யணும்ண்ணா நமக்கு தெரியும் பால் கொடுக்கும் இல்லை வயசான காலத்தில் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம தான் என்ன செய்யணும் கேட்டு செய்யணும் அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி நம்ம அவங்கள என்ன செய்யப்போம் நம்ம பார்த்துக்கணும் சரியா சரி நீங்களே கொடுங்க மாதிரி மூதாட்டியின் வேதனையை அறிந்த காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டதற்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர் அம்மாவை கூட்டி விஜய் நல்ல மெல்ல பேசி நான் உனக்கு வாங்கி கொடுக்கற அப்படின்னு அவர் சொன்னாருங்க அதே மாதிரியே வந்தார் ஏதோ அவர் உள்ளதை வாங்கி கொடுத்தாருங்க நன்றிங்க அதில் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா தான் எஸ்பிஐ நேரடியாக வந்து நடவடிக்கை எடுத்தார் ஒரு ரெண்டே நல்ல தீர்வு காற்றுச்சு வீட்டை வந்து ஆளுக்கு கொஞ்சம் மூணு பொண்ணுக்கு கொஞ்சம் கொடு அவங்கக்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டோம் அவங்க பசங்கள்லாம் அவங்களுடைய சொத்தை அபரித்து கொண்டு அவங்களுக்கு சாப்பாடு போடாமல் விட்டாங்க அது பெரும் பாவமாக இருந்தது அதை பார்த்து சரி நாங்கள் வந்து நண்பர்களுடன் சொல்லி இந்த கிட்ட போய்ட்டு மனு கொடுத்து அவங்களுக்கு எஸ்பிஐ யா காவல்துறைக்கும் எஸ்பிஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சொத்தில் பெண்களுக்கு சரிசமமான பங்கு உண்டு என்பதை சட்டம் கூறினாலும் அதனை எப்படி லாபகமாக பேசி தங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என சிலர் நினைப்பதால் பல பிரச்சனைகள் வரும் அதே நேரத்தில் எதிர்க்க முடியாமல் மனவேதனையுடன் சிலர் போய் விடுவதும் உண்டு பெற்ற தாயை கவனித்துக் கொள்ள முடியாமல் அவரை துன்புறுத்தி மனவேதனைக்கு ஆளாக்கி உணவளிக்காமல் இருந்தாலும் மாபெரும் குற்றம்தான் என்கின்றனர் சட்ட வல்லுநர்கள் சட்ட ஒழுங்கிற்கு பிரச்சனை என்றால் அது வேறு ஆனால் வீட்டிற்குள் இருக்கும் உறவு பந்தங்களுக்கிடையே நடைபெறும் சொத்து போராட்டம் என்பது காலம் காலமாக நடைபெற்று வருகிறது நான் தான் பிற்காலத்தில் உங்களை காப்பாற்றுவேன் பெண் பிள்ளையால் எப்படி முடியும் என கங்கணம் கட்டிக்கொண்டு சிலர் சொத்துக்களை சோழமாக பிரித்துச் செல்வதில் தனி ஆவர்த்தனம் செய்வ இவர்களுக்கு சட்டம் என்ன சொல்கிறது சட்டம் பல்வேறு பாதுகாப்புகளை கொடுக்கிறது அரசாங்கம் தேவையான உதவிகளை செய்கிறது சீனியர் சிட்டிசனுக்கு வந்துட்டு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க கூப்பிட்டு போவாங்க அரசு மருத்துவமனையில் வச்சு மருத்துவம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விடுவாங்க முதியோர் பாதுகாப்பு இல்லங்களில் சேர்த்து கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க உங்களோட கடமைகளை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்களுக்கும் அதே தான் நடக்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க இது வந்து மிகவும் வருந்தத்தக்க வேதனைப்பட வேண்டிய விஷயம் அதையும் தாண்டி உணர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் உடன் பிறந்தவர்களை ஏமாற்றுவதும் பெற்ற தாயை நடுவீதியில் விடுவதும் என்ன மாதிரியான மனநிலை உளவியல் ரீதியான பிரச்சனைகள் தான் காரணமாக சட்ட வல்லுநர்களும் காவல்துறையினரும் கூறியுள்ள உள்ள ஆலோசனைகள் பலருக்கு உதவிகரமாக இருக்கும் அதே நேரத்தில் பிரச்சனை என்று வரும்பொழுது சட்ட ஆலோசனைகளை மேற்கொள்வது இங்கு அவசியமாகிறது மகன்ற வரவில் அவர் சரியாக கவனிக்கல ஆனால் பாட்டி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு பாட்டி முக்கியம் நூற்றி எட்டு வயசு பாட்டி அவங்க இன்னும் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம் பேரப்பில் பார்க்குறோம் பொண்ணுங்க பார்க்குறோம் எல்லாம் பார்க்குறோம் ஆனால் அந்த இது கூட பாசம் கூட அவருக்கு இல்லை ஒரு ஒரு வீட்டில் அம்மாவே இல்லை நிறைய பேர் வீட்டில் அம்மா இல்லாமல் எவ்வளோ பிள்ளைங்க தவிக்கிறாங்க இருந்தும் இருந்தும் இந்த வேணும் அவர் இருந்தும்பு பாசத்திற்கும் விலை உண்டு அதை ஒன்று பாசத்திற்கும் விலை உண்டு அது நடிப்பவர்களுக்கு ஆனால் தாயின் பாசத்திற்கு மதிப்பீடே கிடையாது அதற்கு ஒரு அளவுகோலும் கிடையாது தாயை மதிக்கத் தெரியாதவர்கள் வாழ்க்கையில் என்றும் சிறப்பாக வாழ்ந்தது இல்லை என நாம் சொல்லித்தான் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இங்கு யாரும் இல்லை நூற்றி எட்டு வயதான மூதாட்டி கிருஷ்ணவேணி வேதனையால் எவ்வளவு துடித்திருப்பார் அவரை பார்த்து கொள்வார்கள் என்ற நினைப்பில் இருந்தவர்களுக்கு எல்லாமே தலைகீழாக மாறினாலும் இந்த தள்ளாத வயதிலும் மகனை சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தி உடனடி தீர்வு பெற்றுக்கொண்ட அந்த மூதாட்டிக்கு அடிப்போம் ஒரு ராயல் சல்யூட் மீண்டும் மற்றொரு பரபரப்பான கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் கேப்ரியல் மற்றும் கோப்பியம் குழுவினர் நன்றி வணக்கம்